Hi friends, in the video, multiple class selector எப்படி work ஆகுதுன்னு பார்க்கலாம் jQuery-ல. So, இது எப்படி work ஆகுதுன்னு சொல்லி HTML page-ல நான் explain பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு live demo காட்டுறேன். ஓகேவா? The scenario பாத்தீங்கன்னா ரெண்டு elements இருக்கு. H1 element, paragraph element. இதுக்கு ரெண்டுத்துக்கும் class இருக்கு. Begin class இருக்கு, main class. So, style sheet பாத்தீங்கன்னா begin and main. இப்போ சினாரியோ என்னென்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் இந்த H1-ஐயும் பேராகிராஃபையும் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோவால் ஹைலைட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஸோ வந்து ஆக்சுவல் கோட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம், கரெக்டாக? ஸோ பிகின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டை பிக்கப் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ போடு. அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டை, அதாவது இந்த எலிமெண்ட்டை, மெயின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் போடும். இப்படி தான் நம்ம போடுவோம். பட் ஆனால் ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சர் இருக்குது jQuery-ல. அது என்ன ஃபீச்சர்னா, நீங்கள் மல்டிபிள் செலக்டர் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா, டாட் பிகின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணி அதுக்கு எல்லோ கலர் போடு, கம்மா மெயின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ போடு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் பிகின் கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் செலக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக யூஸ் பண்ணால், கோட் டியூப்ளிகேஷன் அவாய்ட் ஆகும். கோட் டியூப்ளிகேஷன் நிறைய இருக்காது. அது இல்லாமல் கோடும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரீடபிள் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த மல்டிபிள் கிளாஸ் செலக்டர் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணல, சப்போஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் நிறைய கோட் டியூப்ளிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கோடே நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இது மல்டிபிள் செலக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வெப் பேஜில் வந்து சேவ் இருக்குது, சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது, இல்லை அந்த ரெண்டு பட்டனுக்கும் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது, ஸ்டைல் ஷீட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பட்டன் கிளிக் பண்ணாலும் ஒரே விஷயம் தான் நடக்கணும். அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வந்து மல்டிபிள் கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு கோட் காட்ட போகிறேன், உங்களுக்கு வெப் பேஜ் காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன், சரியா? ஸோ நான் இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த H1 டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோ வரணும், இந்த க்ரீன் டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோ வரணும். ஒரே கிளிக்கில் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸுமே வந்து கிளாஸ் இருக்குது, பிகின் கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு தெரியும் கிளாஸ் யூஸ் பண்ணல, டாட் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? டாட் யூஸ் பண்ணி தான் அந்த கிளாஸை நம்ம அந்த எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, டாட் பிகின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டை பிக்கப் பண்ணு, அப்புறம் கம்மா டாட் மெயின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டை பிக்கப் பண்ணு, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் எல்லோ பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ பேக்ரவுண்ட் அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணும்பொழுது பிகின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டையும் மெயின் கிளாஸ் உள்ள ஒரு எலிமெண்ட்டையும் பிக்கப் பண்ணி ரெண்டுத்துக்கும் ஒரே நேரத்தில் எல்லோ பேக்ரவுண்ட் கலர் போடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் கிளாஸ் செலக்டர் இன் jQuery. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.